हाय गाइस, वेलकम बैक टू सुपर चार्ज ड्राइवर्स। இன்னைக்கு நம்ம எடுத்துருக்க கார் செவர்லே கமேரோ. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன்லப்பா, இந்த ஆன்லைன் பிளேஸ் எப்பவுமே சும்மா சிவனேன் இருந்தாலும் வந்து பூந்து தான் போவேன், பூந்து போவானுங்க, செம்ம எரிச்சல் கிளப்புவானுங்க. அண்ட் பை த வே, செவர்லேங்கிறது ஜென்ரல் மோட்டார்ஸ் கம்பெனியோட ஒரு டிவிஷன் தான். அண்ட் ஜென்ரல் மோட்டார்ஸ் எப்போ ஆரம்பித்ததுன்னு பார்த்தீங்கன்னா 1911 ஆரம்பிச்சது. அண்ட் வில்லியம் சி டுரான்ட் அவர் தான் ஃபவுண்டர். இப்போது இந்த கெமேரோவை பற்றி பார்க்கணுன்னா, ஃபஸ்ட்டு 1966 ரிலீஸ் பண்ணாங்க. அப்போருந்து இப்போ நிறைய எவல்யூஷன் ஆகி நிறையா வேரியண்ட்டில் ரிலீஸ் பண்ணி இப்போ நான் ஓட்டிகிட்டு இருக்கிறது 2018 வெர்ஷன். மசில் கார்னால் வேறு லெவலில் தான் இருக்குது. ஆக்சுவலி கெமேரோ வந்து எதுக்காக ரிலீஸ் பண்ணாங்கன்னா, ஃபோர்ட் மஸ்டாங் கூட கம்பீட் பண்ணுறதுக்காகவே. எனக்குன்னே வருவீங்களாடா, ஏன்ட்ட சரசம் பண்ணுறக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? மஸ்டாங் கூட கம்பீட் பண்ணுறதுக்காகவே ரிலீஸ் பண்ணப்பட்ட கார் தான் இது. அண்ட் நமக்கு தெரிஞ்சதில் மோஸ்ட் பாப்புலர் மசில் கார்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, செவர்லே கெமேரோ, ஃபோர்ட் மஸ்டாங், இது ரெண்டு தான் மோஸ்ட் பாப்புலர்னு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் டாஜ் டீமன், அது இதுன்னு சேலஞ்சர்னு நிறைய இருக்குது. இந்த கமேரோ ஏன் இன்னும் ஸ்பெஷல் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்ஃபார்மர்ஸில் பம்பிள் பீங்கிற ஒரு கேரக்டர் இந்த காரை தான் முக்கால்வாசி யூஸ் பண்ணிருக்கோம். லைக் டிரான்ஸ்ஃபார்மர் டெபியூவில் பழைய கேமரோ யூஸ் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் 3, 4 வர அதுவும் லேட்டஸ்ட் கேமராக்கா அப்கிரேட் ஆகிட்டே போயிடுச்சு. தேவையில்லாத ஐயெல்லாம் வந்துட்டு நம்மளை இறக்கி படிக்க மாட்டாங்க. இதுகிட்ட போய் நான் என்னத்தை பேசுவேன்? கொஞ்சம் ஓவராக திருப்பி விட்டு பத்தனை பண்ணது. ஏண்டா அப்படி பட்டத்துலயே வந்து பஞ்சு பண்றீங்க? கொஞ்சம் கண்ட்ரோல் கஷ்டமா இருக்கு ட்ரிஃப்ட் அடிக்கும்போது மட்டும். இப்போ இங்கே 360 அடிக்க முடியுதான்னு பார்ப்போம். இன்னைக்கு ரொம்ப ஜாமாகுது. இந்த இருக்கு உங்கள் சீட்டு தெரியுது. நீ மூடு. தேங்க்யூ. கொஞ்சம் பிரச்சனை பண்ணுற மாதிரியே தான் வருது. லைட்டாக கஷ்டமாக இருக்கு இதில் டஃப்ட் அடிக்க. இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம். எனக்கு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்லேயும் ரொம்ப பிடிச்சது பம்பிள் பீ தான். ஏன்னா அதுதான் எதுவுமே பேசாட்டியும் நல்லா காமெடி பண்ண சொல்லுவோம். அண்ட் இந்த கார் பிக்கப் ஹேண்டிலிங் ஸ்ட்ரெயிட் அண்ட் ஸ்பீட்ஸில் செம்மையாக இருக்குது. குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. பட் ட்ரிஃப்ட் அடிக்கும்போது கொஞ்சம் ஓவராக திருப்பி விடுது. பவர் ஜாஸ்தியாக இருக்கிறதுனாலன்னு நினைக்கிறேன்.
இப்போ டாப் ஸ்பீடும் ஆக்சலரேஷன் பார்ப்போம். ஆக்சலரேஷன் வேறு லெவலில் இருக்குது. மசில் கார்ஸ்னாலே ஆக்சலரேஷன் வேறு லெவலில் தான் இருக்கும் போல். டாட்ஜ் டீமன் வந்து ஆக்சலரேஷன் அந்த குவார்டர் மைல் இதுக்குன்னே பாப்புலரான காரு, அதுக்காகவே மேனுஃபேக்சர் பண்ண காருன்னு சொல்லலாம். அதை வச்சும் நான் விரைவில் ஒரு வீடியோ போடுறேன், பார்த்து ரசிப்பீங்கன்னு நம்புகிறேன். புதுசாக பார்க்குற மக்களே தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக்கும் பண்ணிடுங்க, பெல் பட்டன் மறக்காமல் டேப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் புதுசாக போடுற வீடியோஸ் எல்லாத்துக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், நீங்களும் பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். எப்படி வரோம் பாரு, அறிவு இருக்கா அவனுக்கு. டூ ஃபிஃப்டி போகும். டூ சிக்ஸ்டி போயிருச்சு. 270 கமான். 268 வரைக்கும் போனேன். 270 ஓகே. இதோட டாப் ஸ்பீட் 270-280 ரேஞ்சில் இருக்கும்னு நினைக்கிறேன். யூரோப்பியன் கார் மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாருமே ஹைப்பர் கார்ஸ் அண்ட் சூப்பர் கார்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணிட்ருக்கும்போது அமெரிக்கன்ஸ் மோஸ்ட் ஏன்னு தெரில, அவங்க மோஸ்ட்லி லைக் பண்ணுறது மசில் கார்ஸ் தான். மசில் கார்ஸில் கிங்ஸ் வந்து டெஃபினெட்லி அமெரிக்கன்ஸ் தான். அண்ட் மசில் கார்ஸ்னாலே மோஸ்ட்லி அமெரிக்கா அமெரிக்கன் கம்பெனிஸ் தான் இருக்குது. வீடியோ நிற்காமல் போயிட்டுருக்குன்னு நினைக்காதீங்க, ஜாலியாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், பார்த்து ரசிப்பீங்கன்னு நம்புகிறேன். கார் ஸ்ட்ரெயிட்ஸ் அண்ட் டாப் ஸ்பீடில் ஹேண்ட்லிங் வேறு லெவலில் இருக்குது. பட் ரெஸ்ட் அடிக்கும் போது தான் கரெக்டாக வர்றதில்ல. இந்த ரோட்டில் டாப் ஸ்பீட் ட்ரை பண்ண முடியும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். டூ எயிட்டி தான் டாப் ஸ்பீடுன்னு நினைக்கிற மக்களே. நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி இந்த காரில் நான் எக்ஸாஸ்ட் இன்டேக் மாற்றிடுவேன். புதுசாக பார்க்குறவங்க எல்லாத்துக்கிட்டையும் மறுபடியும் சொல்கிறேன், தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லி வச்சுருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் புதுசாக வீடியோ போடும்போது தெரியும் உங்களுக்கு. ஸ்லைட் டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிஸ், அதை கண்டுக்காதீங்க. எடிட்டிங்கில் வேறு காமெடி போட்டுட்றேன்.
தண்ணி பய. அங்கே அவ்வளோ ரோடு ஃப்ரீயாக தான் இருந்துச்சு பார்த்தீங்களே நீங்களே. அப்பவும் பூந்து தான் போவேன்னு வருவானே இந்த ஆன்லைன் பிளேயர்ஸ். ஓகே கைஸ், இதோட நம்ம வீடியோ முடியுது. இதுக்கப்புறம் காரை சுற்றி காமிப்பேன், பார்த்து ரசிக்கணுங்கிறவங்க ரசிக்கலாம், மற்றவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ஜாலியான வீடியோஸ் இன்னும் அப்லோட் பண்ணுவேன், பார்த்து ரசிங்க. கார் என்தூசியாஸ், நான் இன்றைக்கி சொன்ன இன்ஃபர்மேஷன் ஏதாச்சும் தப்பாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் நான் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன். அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் கூட கீழே போடலாம், அதை படித்து நானும் தெரிஞ்சுக்கலாம், வியூவர்ஸும் தெரிஞ்சுக்குவாங்க. உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, என்ஜாய் பண்ணுங்கள். எல்லோரும் நம்ம சேனலை ஒன்றா க்ரோ பண்ணலாம்.